கோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இம்பார்ட்டண்டான எடிட்டோரியல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேக் டு பேப்பர். ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து விவிபிஏடியை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிக்கல். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஸோ பேக்ரவுண்டோடு எடுக்கிறேன் அண்ட் வி வில் லுக் திஸ் ஆர்டிக்கல் இன் டீடெயில், சரிங்களா? அண்ட் மேலே வந்திருக்கிற ரெண்டு ஆர்டிக்கல் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதாவது மேக்ஸிமம் நெக்லெக்ட் அண்ட் குவஸ்டின் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ மும்பை ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஸ்டாம்பேட் நடந்திருக்கு, அதில் நியர்லி அபவுட் 20 பீப்பிள் ஹவ் லாஸ்ட் தேர் லைஃப். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிக்கல். பாலிசியை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஒழுங்கா இல்லைன்றாங்க, ஹூ இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பேசுறாங்க, அண்ட் பர்டிகுலர் லோக்கல் முனிசிபல் பாடிஸ் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, விச் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் ஃப்ரம் தி யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ, சரிங்களா? ஹவர், இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் இல்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நீங்க லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி கிரிட்டிசிசம் எழுதணும்னா நீங்க இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹவர், இதுக்கு நீங்க இந்த ஆர்டிகல் படிக்கணும்னு அவசியம் இல்லை. யூ ஜஸ்ட் நீட் டு நோ தட் ஒரு ஸ்டாம்பேட் நடந்தது, அதுல ஃபியூ பீப்பிள் ஹவ் லாஸ்ட் தேர் லைஃப், ஃபைன். அண்ட் நேத்து நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ் பார்த்திருந்தீங்க கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அந்த ஓவர் பிரிட்ஜ் காமிச்சிருப்பான். சோ many people were crammed into this ஓவர் பிரிட்ஜ். சோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதனால இந்த ரெண்டு ஆர்டிகல் நம்ம பார்க்க போறது கிடையாது. அண்ட் பாபுஜி மை கைட், சோ லால் பகதூர் சாஸ்திரியை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல் இது. ரொம்ப பொலிட்டிக்கோவா எழுதியிருக்கிற ஆர்டிகல் அண்ட் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எழுதியிருக்காரு. சோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதனால இந்த ஆர்டிகல் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். அண்ட் பிரைவசி இஸ் ஸ்வராஜ் ஆஃப் ஆர் டைம், ஃபைன். சோ பிரைவசி நான் உங்களுக்கு ஏற்கனவே எடுத்திருக்கிறேன். ஹவர், இட்ஸ் பீன் லாங் தட் வி டிட் this privacy. So, in the article, நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணலாம், சரிங்களா? So, coming to the first article, back to paper. So, இந்த ஆர்டிகலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பேக்ரவுண்ட் பார்த்துடலாம். See friends, I have shown you an image here, சரிங்களா? So, இது தான் பேலட் யூனிட், இது தான் கண்ட்ரோல் யூனிட், ஃபைன். So, a control unit will be controlled by a polling officer. So, the ballot unit is where you will cast a vote. Fine. So, இது பேசிக் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், ஃபைன். பட் ஹவர், இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பேஸ் பண்ணி உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் தெரியணும், சரிங்களா? சோ இப்போ நீங்க ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் பேலட் சிஸ்டம் தான் இருந்தது, ஃபைன். சோ பேப்பர் பேலட் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா, தே யூஸ் டு கிவ் அ ஸ்லிப் டு யூ, சோ அதுல நீங்க உங்களுடைய ஓட் காஸ்ட் பண்ணுவீங்க. பட் ஹவர், இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் எடுத்துட்டு வந்ததுனால இட் ஹாஸ் மெனி அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பூத் கேப்சரிங் இருக்காது, ரெண்டாவது வந்து போகஸ் ஓட்டிங் இருக்காது. சோ கல்ல ஓட்டு யாருமே போட முடியாது, ரெண்டாவது வந்து பூத் கேப்சரிங்கும் இருக்காது, சரிங்களா? சோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்னால இட் ஹாஸ் பீன் ரெடியூஸ்ட் அ லாட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சரிங்களா? தென் இதுல சில யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இது வந்து ஒரு சிம்பிளான மிஷின் விச் கேன் பி ஆபரேட்டட் ஈஸிலி பை போலிங் பர்சனல்ஸ் அஸ் வெல் அஸ் தி ஓட்டர்ஸ், ஃபைன். சோ ஈவன் அன் இலிட்ரேட் பர்சன் கேன் ஈஸிலி காஸ்ட் அ ஓட் இன் திஸ், ஏன்னா இந்த பேலட் யூனிட்ல பொலிட்டிக்கல் பார்ட்டி சிம்பிள் அண்ட் த பீப்பிள் ஹூ ரெப்ரசென்ட் தி பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களுடைய பேர் இருக்கும். சோ இட் இஸ் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள், ஃபைன். அண்ட் ஈவன் இதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னென்ன அட்வான்டேஜஸ்னா, ஃபர்ஸ்ட் இட்ஸ் அ ஸ்டாண்ட் அலோன் மிஷின். ஸ்டாண்ட் அலோன் மிஷின்னா இதுக்கு ஒரு நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி கிடையாது, சரிங்களா? சோ இந்த மிஷினை ஜஸ்ட் பிளேஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். இதுல ப்ரோக்ராம் சிப் இருக்கும். சோ ஒரு ஒரு மிஷினுக்கும் ஒரு ஒரு யூனிக் ப்ரோக்ராம் சிப் இருக்கும், அண்ட் இதுல நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி கிடையாது. சோ இதனால யாருமே இதை ஹேக் பண்ண முடியாது, சரிங்களா? சி, இன்டர்நெட் இருந்தா தானேங்க, இல்ல நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி இருந்தா தானே ஹேக் பண்ண முடியும், ஃபைன். அண்ட் ரெண்டாவது, இது வந்து பேட்டரியில ஓடுற மிஷின், சரிங்களா? சோ அல்கலைன் பேட்டரிஸ் இருக்கும். சோ இதுல பேஸ் பண்ணி இருக்கிற மிஷின்ஸ் இது, ஃபைன். சோ அப்சன்ஸ் ஆஃப் பவர் சப்ளை ஆல்சோ டஸ் நாட் அஃபெக்ட் தி சார்ட் ஆஃப் மிஷின்ஸ், சரிங்களா? பிளஸ் இட் கேன் ஹீட் ஹோல்ட் வேரியபிள் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், ஃபைன். சோ இப்போ இந்த பேலட் யூனிட் பாத்தீங்கன்னா, இதுதான் இந்த ஓட்டிங் டிவைஸ். அண்ட் த கண்ட்ரோல் யூனிட் இஸ் த ஒன் விச் ஸ்டோர்ஸ் ஆல் தி டேட்டா, அண்ட் இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், சரிங்களா? அண்ட் இதுல ரியல் டைம் கிளாக் கூட இருக்கும், ஃபைன். சோ இட் ஹாஸ் அ ப்ரொசீஜர் வேர் ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு ஓட்டு தான். சோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒன் ஹவருக்கு ஒரு 50 ஓட்ஸ் தான் காஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, சோ 50 ஓட்ஸ்க்கு மேல காஸ்டும் பண்ண முடியாது. சோ இதனால பூத் கேப்சரிங்கும் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், சரிங்களா? பிளஸ் இதுல ரிசல்ட் கவுண்டிங் கூட ரொம்ப ஈஸி. சோ ஒன்ஸ் அந்த கண்ட்ரோல் யூனிட்ல ரிசல்ட் பட்டன் நீங்க பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா, தென் இட் வில் ஷோ த நம்பர் ஆஃப் ஓட் விச் இஸ் காஸ்டட், ஃபைன். சோ இப்போ ஒரு இவிஎம் இருக்குன்னா, இட் கேன் மேக்சிமம் அதோட ரெக்கார்ட் வித் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, அதாவது அதுல எவ்வளவு ஓட்டு அதனால ரெக்கார்ட் பண்ண முடியும்னா, 3850 ஓட்ஸ் தான் இதனால ரெக்கார்ட் பண்ண முடியும், ஃபைன். சோ 3800 ஓட்ஸ்க்கு மேல ஒரு இவிஎம் மிஷின்ஸ் ஆபரேட் ஆகாது, தே ஹேவ் டு சேஞ்ச் தி இவிஎம் மிஷின். அண்ட் இதுல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒன் டைம் ப்ரோக்ராமபிள் பேசிஸ் மிஷின். அதாவது இப்போ நான் என்ன சொன்னேன், இதுல நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி இல்லைன்னு சொன்னேன், பட் ஹவர் இதுல ப்ரோக்ராம் என்கோடிங் இருக்குமா? சோ இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஒரு மைக்ரோ சிப்ல இருக்கும், அண்ட் அந்த மைக்ரோ சிப் கண்ட்ரோல் யூனிட்குள்ள இருக்கும், அண்ட் அதை ஆக்சஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். சோ இஃப் த மைக்ரோ சிப் இஸ் டு பி ஆல்டர்ட் ஆர் காப்பிட், தென் இது ஆட்டோமேட்டிக்காவே அது பர்ன் ஆயிடும், சரிங்களா? சோ
அந்த மைக்ரோ சிப் நீங்க ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் திஸ் என்ஹான்சஸ் செக்யூரிட்டி ஃபார் திஸ் இவிஎம் மிஷின்ஸ். ஃபைன், பிளஸ் இந்த மிஷின்ஸ் எல்லாமே பிசிக்கலா சீல்டா இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி இதுல சீரியல் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ சீரியல் நம்பர்ஸ் யாருக்குமே தெரியாது, இட் வில் பி அரேஞ்சு ரேண்டம்லி. அண்ட் லாஸ்ட் டைம்ல தான் எந்த போலிங் பூத்துக்கு இந்த மிஷின்ஸ் அலோகேட் ஆகும் சொல்லிட்டு லாஸ்ட் டைம்ல தான் தெரியும். ஃபைன், ஸோ இதுல மேனிபுலேட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஃபைன், ஸோ இதுதான் இவிஎம். உங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சுக்கணும்னா போதும். ஸோ என்னன்னா, ஃபர்ஸ்ட் இதுல வந்து நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி கிடையாது, எலக்ட்ரிசிட்டி சப்ளை கிடையாது. ஃபைன், ஸோ ஒன் டைம் ப்ரோக்ராமபிள் பேசிஸ் மிஷின் இது. ரெண்டாவது, ரேண்டம் சீரியல் நம்பர். அண்ட் யூ கேனாட் காஸ்ட் மோர் தென் 3850 ஓட்ஸ். பிளஸ் த கண்ட்ரோல் யூனிட் ஸ்டோர்ஸ் ஆல் தி டேட்டா. ஈவன் அண்ட் அன்எஜுகேட்டட் கேன் ஆக்சஸ் திஸ் மிஷின். இட் ரெடியூசஸ் பூத் கேப்சரிங் அண்ட் போகஸ் ஓட்டிங். ஃபைன், ஸோ இவ்வளோ தெரிஞ்சுக்கினீங்கன்னா இவிஎம் மிஷின்ஸ் பத்தி போதும். அண்ட் இப்போ இந்த இவிஎம் மிஷின்ஸை பேஸ் பண்ணி நிறைய அலிகேஷன்ஸ் வருது. ஸோ என்னன்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்போ தோத்துறாங்கன்னு வைங்களா, அவங்க எடுத்த உடனே நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஃபால்ட் இருந்தது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இஃப் எ பர்சன் காஸ்ட் இஸ் ஓட்ஸ் ஃபார் பார்ட்டி ஏ, தென் ஓட்டு வந்து பார்ட்டி பிக்கு போயிடுவான். ஃபைன், ஸோ நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல நிறைய ஃப்ளா இருக்கு, ப்ரோக்ராம் எல்லாமே மெஜாரிட்டி கவர்மெண்ட் தனக்கு ஏத்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிடுது அப்படின்னு சொல்லிட்டு அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ இதுக்காக எடுத்துட்டு வந்ததுதான் இந்த விவிபிஏடி. ஸோ இந்த விவிபிஏடினா வோட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல், சரிங்களா? ஸோ இதை வந்து வெரிஃபைட் பேப்பர் ரெக்கார்டுன்னு கூட நீங்க சொல்லலாம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா என்னன்னா, நீங்க போட்ட ஓட்டு ஒரு பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க. ஃபைன், உங்க கையில கொடுக்க மாட்டாங்க, பட் உங்களுக்கு காமிப்பாங்க. ஃபைன், ஸோ இதுதான் இந்த விவிபிஏடி. ஸோ ஒன்ஸ் யூ காஸ்ட் அ ஓட், இந்த விவிபிஏடி என்ன செய்யணும்னா, ஒரு ஸ்லிப்பு வித் தி சீரியல் நம்பர் அண்ட் தி கேண்டிடேட் ஃபார் விச் யூ காஸ்டட் இஸ் ஓட் அண்ட் திஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி சிம்பிள். ஸோ இந்த டீடைல்ஸ் காமிக்கும், சரிங்களா? சி, யூ கேன் ஒன்லி சி தி பிரிண்ட் அவுட், யூ கேனாட் டேக் தட் பிரிண்ட் அவுட் டு யுவர் ஹோம். ஃபைன், அண்ட் ஈவன் ஒன்ஸ் த ஸ்லிப் இஸ் ஷோன் டு யூ, இட் ஆட்டோமேட்டிக்லி கோஸ் to a special box. Fine. And in the special box la in the slips vandu store panni vechirupanga. If in case of any allegations or any misinterpretation, then idha vandu cross check pandrathukku nama vechikalam, seringla? So idhu dhaan VVPAT. Fine, so simple ah sollona, voter verified paper which consists of serial number of the voter, name and symbol of the candidate, which cannot be taken to your home. Fine, so ivlo therinjikkinga podum. So coming to the article now, back to paper. So in the article enna solranga na, election commission ipo recent ah or decision registering on the EVM அப்படின்றாங்க. சோ இது நம்ம ஏற்கனவே பேக்ரவுண்ட்ல பார்த்துட்டோம். and the paper trail allows for an audit of the election result by the election commission in a select and randomized number of constituencies. சோ நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், அந்த பேப்பர் ஒரு பாக்ஸ்ல போய் விழுந்துடும். சோ in case of any verification, election commission இத cross check பண்ணலாம், சரிங்களா? plus இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, the implementation of this VVPAT was implemented by the election commission in a phased mannerன்றாங்க. ஸோ எடுத்த உடனே விவிபிஏடி எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, இப்போ ஃபர்ஸ்ட் குஜராத்ல பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு ஃபேஸா, சிங்கிள் சிங்கிள் ஃபேஸா தே ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் விவிபிஏடி. அண்ட் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எதுக்கு வந்ததுன்னா, ஒரு சீரியஸான அலிகேஷன்ஸ் இருந்தது, ஒரு அன்வாரண்டட் அட்டாக்ஸ் இருந்தது. ஸோ அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எலெக்ஷன் கமிஷன் மேல நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அக்விசேஷன் கொடுத்தாங்க. ஸோ என்ன கொடுத்தாங்கன்னா, இந்த இவிஎம்ல நிறைய ஃப்ளா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ அதுதான் இந்த ஆர்டிகல் சொல்லுது. பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அன்வாரண்டட் அட்டாக்ஸ் electronic voting machine la vandadunala election commission has to resolve to these sort of scenario. So or a technological safeguard eduthu vandirukku inda VVPAT nala abindranga. Fine, plus இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஹவ் ஆல்சோ சேலஞ்சு தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி வென் தி விவிபிஏடி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட், எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா, இட் ஆஸ்க்டு ஆல் தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டு கம் அண்ட் செக் தி ஃப்ளோ இன் தி மிஷின். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வில் கிவ் அன் ஓப்பன் சேலஞ்ச் டு ஆல் தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இதில் ஏதாவது ஒரு மேனிப்புலேஷன் பண்ண முடியும்னா நீங்க வந்து எங்களுக்கு சொல்லி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்தாங்க. ஃபைன், ஸோ அதுதான் இந்த ஆர்டிகல் மென்ஷன் பண்றாங்க. அண்ட் அந்த சேலஞ்சுக்கு வந்து வெறும் ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான்
போய் பார்த்தாங்களா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விச் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் எஸ். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, எஸ் இது வந்து ஒரு காஸ்ட்லி ப்ராசஸ் தான், பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி சேஃப் கார்ட்ஸ் எடுத்துட்டு வர்றதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குன்றாங்க. பட் ஹவர் நீங்க வெறும் அலிகேஷன்ஸ் வர்றதுக்காக இந்த மாதிரி எடுத்துட்டு வர்றது வந்து ஒரு க்வெஸ்டினபிள் ஃபேக்டர் அப்படின்றாங்க. ஃபைன். பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே ஸ்டாண்ட் அலோன் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுது, நான் நெட்ஒர்க் மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் ப்ரோக்ராம்டு மைக்ரோ சிப்ல தான் ஒர்க் ஆகுது. ஃபைன். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு நல்ல சேஃப்கார்டு மெக்கானிசம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இஃப் யூ கம்பேர் இன் தி வேர்ல்ட், தென் நம்மளுடைய ஓட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இஸ் வெரி வெல் அட்வான்ஸ்ட் அப்படின்றாங்க. பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்போ வேர்ல்டு சினாரியோவே எடுத்துக்கிட்டீங்கனாலும் இல்ல மெனி அட்வான்ஸ்டு டெமோக்ரசிஸ்ல நெட்ஒர்க்டு இவிஎம்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு மெனி மேனிபுலேஷன்ஸ், ஃபார் இன்ஸ்டன்ஸ் வைரஸ் அட்டாக் அண்ட் மேல்வேர் அண்ட் ஈவன் ஹேக்கிங். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ் ப்ரிவைல் ஆகிறதுனால எல்லாருமே பேப்பர் பேலட் சிஸ்டமுக்கே திருப்பி மாறுறாங்களாம். ஃபைன். அண்ட் இந்த சினாரியோல நம்ம எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்லாவே ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஓட்டிங் ப்ராசஸை பேஸ் பண்ணி நம்ம மிஷின்ஸை கண்டினியூவாக அப்கிரேட் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ எந்தெந்த சேலஞ்சஸ்லாம் இப்போ ப்ரிவைல் ஆகிட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம எலெக்ஷன் கமிஷன் இஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட் அப்படின்றாங்க. பட் ஹவர் இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போ ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா அங்கே சைபர் அட்டாக்கிங் அண்ட் ஸ்பியர் பிஷிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்கான். ஸோ இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி எலெக்ஷன் அஃபீஷியல்ஸ் அண்ட் ஈவன் ஓட்டர் டேட்டாவெல்லாம் மேனிப்புலேட் பண்ணிடுறாங்களாம். ஃபைன். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ் எல்லாம் இந்தியா கொஞ்சோண்டு ஒரு முன் உதாரணமாக முன் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஃபைன். அண்ட் ஈவன் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, 2015 எலெக்ஷன் கமிஷன் என்ன டிசைட் பண்ணுச்சுன்னா, ஐடென்டிட்டி கார்டு இருக்குல்ல, அதான் நம்ம ஓட்டர் ஐடி கார்டு, அதையும் ஆதார் நம்பரையும் லிங்க் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்துடுச்சான். ஃபைன். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, 2015 இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, டிஜிட்டல் மேனிபுலேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்காக தானே எலெக்ஷன் கமிஷன் இந்த மூவை எடுத்துட்டு வரல. ஃபைன். ஸோ சி, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ஆதார் கார்டுனால பர்சனல் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. சி, தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், பயோமெட்ரிக், ஐடென்டிட்டி அண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ இஃப் யூ ஃபாலோ த்ரூ மை ஆர்டிகல்ஸ் ஆர் எடிட்டோரியல் நியூஸ் அனாலிசிஸ் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் ஒரு பர்சனோட பயோடேட்டாவே எடுத்துடலாம். ஃபைன். ஸோ இப்போ இந்த ஐடி கார்டை ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருந்தாங்கன்னா தென் டிஜிட்டல் மேனிபுலேஷன் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஃபைன். அண்ட் அதனால எலெக்ஷன் கமிஷன் இதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த டெசிஷன் ஒரு வயசான டெசிஷன், ஒரு குட் டெசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் இதே மாதிரி ப்ராசஸ்ல ஒர்க் செஞ்சுன்னு இருக்கணும். ஸோ தட் ஈச் அண்ட் எவ்ரி ஓட் இஸ் அக்கௌண்டபிள் அண்ட் ஒரு ஃபேரான ஒரு எலெக்ஷன்ஸ் நடந்து நம்ம டெமோக்ரஸியை வித்ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் முடிச்சிடறாங்க. ஃபைன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிகல் இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த விவிபிஏடி அண்ட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் இதெல்லாம் நம்ம பேக்ரவுண்ட்ல பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஸோ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா விவிபிஏடி கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். அண்ட் ஈவன் மெயின்ஸ்ல டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ணி கேட்டாலும் கேட்கலாம் இந்த ஆர்டிகல். அண்ட் நீங்க இதை வந்து ஷார்ட் கமிங்ஸ் ஆஃப் டெமோக்ரஸியில யூஸ் பண்ணலாம், சரிங்களா. சி, ஃபார் அ ப்ராப்பர் டெமோக்ரஸி, ஸோ டு வித் ஹோல்ட் அண்ட் அக்கௌண்டபிள் டெமோக்ரஸி, வி நீட் அ ப்ராப்பர் ஓட்டிங் மெக்கானிசம். அண்ட் இந்த ஓட்டிங் மெக்கானிசம் என்ஷோர் பண்றது தான் இந்த விவிபிஏடி அண்ட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஃபைன். ஸோ தட்ஸ் இட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆர்டிகல் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கமிங் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், பிரைவசி இஸ் தி ஸ்வராஜ் ஆஃப் அவர் டைம்ஸ். ஃபைன். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக்ட் ரைட் டு பிரைவசி ஆஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ரைட் டு பிரைவசி இஸ் கேரண்டீட் பை தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் புட்டஸ்வாமி கேஸ்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜட்மெண்ட் இஸ் அ வெல்கம் மூவ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கு. ஃபைன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் ரைட் டு பிரைவசியை பேஸ் பண்ணி நிறைய கேசஸ் வந்திருக்கு. ஸோ நாஸ் ஃபவுண்டேஷன் கேஸ் பார்த்திருப்போம், ஆட்டோ சங்கர் கேஸ் பார்த்திருப்போம், பியூசிஎல் கேஸ் பார்த்திருப்போம். ஃபைன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரைட் டு பிரைவசியோட டைமென்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகம், சரிங்களா. ஸோ யூ கேனாட் டிமார்கேட் ரைட் டு பிரைவசி. ஸோ இதுதான் பிரைவசி அப்படின்னு சொல்லிட்டு டிமார்கேட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால வி ஹாவ் டு கோ ஃபார் கேஸ் பை கேஸ் பேசிஸ், சரிங்களா. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, சந்திரா சட், ஸோ அவரோட ஜட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிக்னிட்டி கெனாட் எக்ஸிஸ்ட் வித்வுட் பிரைவசி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி வி நோ தட் பிரைவசி மீன்ஸ் கிவிங் சம் ஒன் அ டிக்னிட்டி, சரிங்களா. ஸோ பிரைவசி இஸ் தி அல்டிமேட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி வேல்யூஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல். ஸோ ஆர்டிகல் 21 ஆஃப் ஆர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சேஸ் தட் வி ஹவ் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ அந்த பர்சனல் லிபர்ட்டியோட டைமென்ஷன்ல பாத்தீங்கன்னா, பிரைவசி ஆல்சோ மீன்ஸ் லிபர்ட்டி. ஃபைன். ஸோ பிரைவசி இஸ் தி எக்ஸ்பிரஷன், ஸோ தட்
இட் இஸ் என்ஷோர்ட் டு தி இண்டிவிஜுவல், சரிங்களா? பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் தி கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூன்றாங்க, ஃபைன். அண்ட் இட் ஆல்சோ ப்ரொடெக்ட்ஸ் இண்டிவிஜுவல் ஜோன் ஆஃப் சாய்ஸ் அண்ட் செல்ஃப் டிட்டர்மினேஷன். பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, பிரைவசி வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல எக்ஸ்பிளிசிட்டா எழுதல, ஸோ யூ நீட் டு நோ தட் த பிரைவசி இஸ் நாட் மென்ஷன்ட் இன் அவர் கான்ஸ்டிடியூஷன், சரிங்களா? அண்ட் த 9 பெஞ்ச் சுப்ரீம் கோர்ட் இதை இப்போ டீலினியேட் பண்ணாங்க, ஸோ இப்போ இதை எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க தட் ஆர்டிகல் 19, அதாவது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அசோசியேஷன், ரெசிடென்ஸ் அண்ட் ஆக்குபேஷன், அஸ் வெல் அஸ் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி கீழ இந்த பிரைவசியை நம்ம சாங்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு வேர்டிக்ட் சொல்லியிருக்கிறதா இந்த ஆர்டிகல்ல சொல்றாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, திஸ் ஜட்மெண்ட் வில் இன்டர்பிளே பிட்வீன் பிரைவசி அண்ட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அட் த சேம் டைம் இட் வில் ஆல்சோ இன்டர்பிளே பிட்வீன் பிரைவசி அண்ட் ஃப்ரீ ஸ்பீச், சரிங்களா? சி, இப்போ இந்த பாயிண்ட் நீங்க ஈஸியா இன்டர்பிரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், டிரான்ஸ்பரன்சினா என்ன? எனிதிங் விச் இஸ் இன் தி விசிபிள் ஃபார்ம், சரிங்களா? பட் ரைட் டு பி லெட் அலோன் கூட ஒரு பிரைவசி தானே? ஸோ ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டா பிரசன்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றது கூட ஒரு பிரைவசி தானே? ஆனா இப்போ நம்ம டேட்டா பிரசன்ட் பண்ணலனா தென் டிரான்ஸ்பரன்சி எப்படி வரும், புரியுதுங்களா? ஸோ அதுதான் இந்த பாயிண்ட் சொல்றாங்க. ஸோ இட் வில் இன்டர்பிளே பிட்வீன் பிரைவசி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. அட் த சேம் டைம் திஸ் வில் ஆல்சோ இன்டர்பிளே பிட்வீன் பிரைவசி அண்ட் ஃப்ரீ ஸ்பீச். சி, ஆல்ரெடி நம்மளுக்கு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கு, சரிங்களா? பட் அட் த சேம் டைம் இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கூட இஸ் நாட் அப்சல்யூட், ஸோ இட் கம்ஸ் அண்டர் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஃபைன். ஸோ ஈவன் நம்ம பார்த்திருப்போம் ஆர்டிகல் 19, அதாவது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அசோசியேஷன், ரெசிடென்ஸ் அண்ட் ஆக்குபேஷன் கீழே பிரைவசி இஸ் இன்ஃபர்ட், சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 19 அண்ட் 21 கீழே இட் இஸ் இன்ஃபர்ட். ஸோ ஈவன் பிரைவசி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆர் ஃப்ரீ ஸ்பீச் இன்டர்பிளே ஆகும். ஸோ எது பிரைவசி எது ஃப்ரீ ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு டிமார்கேட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ளிசிட்டா மீன் பண்றாங்க, ஃபைன். அண்ட் ஈவன் இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த இன்டர்பிளேனால இட் வில் இம்பாக்ட் ஸ்டேட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், டேட்டா கலெக்ஷன் அண்ட் டேட்டா ப்ரொடெக்ஷன், எல்ஜிபிடி ரைட்ஸ், லீகாலிட்டி ஆஃப் ஃபுட் பேன்ஸ் அண்ட் ஈவன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இம்பாக்ட் ஆகுமா? ஸோ இப்போ ஸ்டேட் சர்வேலன்ஸ் சிஸ்டம்ஸ்னா இப்போ கிரிமினல் ட்ராக்கிங் இருக்கு. ஸோ கிரிமினல் ட்ராக்கிங் பர்சனல் டேட்டாஸும் கலெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ வெதர் இட் இஸ் அ பிரீச் ஆஃப் பிரைவசி, புரியுதுங்களா? ஸோ இப்போ டேட்டா கலெக்ஷன் இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. டேட்டா கலெக்ஷன்னா ஆதார் கார்டை பேஸ் பண்ணி பேசலாம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்துருப்போம் 3 டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன், பர்சனல், பயோமெட்ரிக் அண்ட் ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன். இப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷன்னா உங்களுடைய ஏ டு ஜெட் இன்ஃபர்மேஷன் வந்து ஆதார் கார்டு மூலமா கவர்மெண்ட்டுக்கு தெரிய வரும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீங்க பான் கார்டு லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்க, ஈவன் இஃப் யூ கோ ஃபார் ரயில்வே டிக்கெட்ஸ் நீங்க ஆதார் கார்டு ப்ரொவைட் பண்ணி போறீங்க, வேர் டு யூ டிராவல், ஸோ எல்லா டேட்டா மைன் கவர்மெண்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இட் இஸ் அ பிரீச் ஆஃப் பிரைவசி தானே? அதே மாதிரி டேட்டா ப்ரொடெக்ஷன் கூட டு அன் எக்ஸ்டென்ட். இப்போ நீங்க இஃப் யூ ஆர் கோயிங் டு பை அ சிம் கார்டு, தென் வாட் யூ ஆர் கிவிங், யூ ஆர் கிவிங் ஆதார் கார்டு, சரிங்களா? ஸோ உங்களுடைய பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே உங்களை பத்தியான பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே வந்துடுதா? ஸோ உங்களுடைய பேர் எல்லாமே வந்துடுதா? ஸோ வெதர் த டேட்டா விச் இஸ் கிவன் டு தி கவர்மெண்ட் இஸ் ப்ரொடெக்டட், ஸோ ஈவன் இட் கேன் அமௌண்ட் டு பிரீச் ஆஃப் பிரைவசி தானே, புரியுதுங்களா? ஈவன் எல்ஜிபிடி ரைட்ஸ், எல்ஜிபிடி ரைட்ஸ்னா நீங்க செக்ஷன் 377 பார்க்கலாம். செக்ஷன் 377 ஆஃப் தி இந்தியன் பீனல் கோட் என்ன சொல்றாங்கன்னா, இட் கிரிமினலைசஸ் அன்நேச்சுரல் அஃபென்சஸ். ஸோ இப்போ சேம் ஜெண்டர் இன்டிமேசி வைக்கிறது தப்பு இந்த எல்ஜிபிடி ரைட்ஸ் கீழே, சாரி செக்ஷன் 377 கீழே. ஸோ ஈவன் இட் இஸ் அ பிரீச் ஆஃப் பிரைவசி. சி, இட் இஸ் ஆர் விஷ், ஆர் டிசையர் டு சூஸ் தி ஆப்போனன்ட்ஸ், ஃபைன். ஸோ ஈவன் இட் இஸ் அ பிரீச் ஆஃப் பிரைவசி தானே? அண்ட் ஈவன் ஃபுட் பேன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஈவன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஒன் சார்ட் ஆஃப் எக்ஸ்டென்ட், ஃபைன். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய கயோஸ் ப்ரிவேல் ஆயின் இருக்கு இந்த பிரைவசியை பேஸ் பண்ணி. ஸோ நிறைய டைமென்ஷன்ஸ்ல இன்டர்பிரேட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றாங்க. அண்ட் ஈவன் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சினாரியோல ஒரு பிரைவசியை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டான ஃப்ரீடம் நம்மளுக்கு கிடைக்க முடியும். ஏன்னா இப்போதைக்கு நம்மளுடைய ஃப்ரீடம் வந்து என்டேஞ்சர்டாக இருக்கு, சரிங்களா? ஸோ என்டேஞ்சர்டாக எதுக்கு இருக்குன்னா, இப்போ தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருப்பேன், ஃபைன். ஸோ கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு இம்போஸ் ஆதார் கார்டு. இப்போ ஹிந்து ரைட்ஸ் வந்து பீஃப் பேன் இம்போஸ் பண்ண பார்க்குறாங்க, ஃபைன். ஸோ கிரிமினலைசேஷன் ஆஃப் சேம் செக்ஸ் லவ் கண்டினியூஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் நம்மளுடைய ஃப்ரீடம் வந்து என்டேஞ்சர்டாக இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த ஃப்ரீடம் விச் இஸ் என்டேஞ்சர்ட் நவ், இதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் தேவை. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் பேசிஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, ஃபவுண்டேஷன் ஆஃப் தி பிரைவசி ஷுட் பி ஸ்ட்ராங் அப்படின்றாங்க, புரியுதுங்களா? பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இன்டர்ச்சேஞ்சபிள் கான்செப்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இப்போ பிரைவசி அப்படின்னு சொன்னா என்ன மீனிங்? பிரைவசினா ஒன் ஓன்னஸ், அதுதான்
அதுதானே மீனிங். ஸோ நம்மளுடைய விருப்பத்தை நம்ம செய்யணும், அதுதானே பிரைவசி. பட் ஆனா இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து ஒரு பிலாசபிக்கல் கான்செப்ட்ஸ் இருக்கான். ஃபைன். ஸோ இந்த பிலாசபிக்கல் கான்செப்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பிரைவசியும் இப்போ இருக்கிற ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குல்ல, ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கான், சரிங்களா. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் கேன் பி இன்ஃபர்ட் ஃப்ரம் மகாத்மாஸ் காந்தி ஸ்வராஜ் அப்படின்றாங்க. ஸோ ஸ்வராஜ்னா என்ன, செல்ஃப் ரூல், சரிங்களா. ஸோ செல்ஃப் டிட்டர்மினேஷன், சோவனிட்டி ஆஃப் தி செல்ஃப். ஸோ நம்மளுடைய டெசிஷன்ஸ் நம்ம தான் எடுப்போம், வி ஆர் நாட் பவுண்ட் பை தி அதர்ஸ் அப்படின்னு சொல்றது தானே ஸ்வராஜ், அப்படின்னு சொல்றது தானே சோவனிட்டி. ஸோ திஸ் ஸ்வராஜ் வாஸ் கிவன் பை மகாத்மா காந்தி டு அஸ். ஃபைன். அண்ட் இந்த பிரைவசி டேர்ம் இஸ் ரிலேட்டட் டு ஃப்ரீடம் விச் இஸ் இன்ஃபர்ட் ஃப்ரம் தி ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்வராஜ்னா இந்தியில இதுக்கு மீனிங் வந்து நிஜாத்தா அப்படின்றாங்களா. ஸோ நிஜா அப்படின்னு சொன்னா செல்ஃபா, ஸ்வா ஸ்வராஜ்ல ஸ்வ இருக்கு இல்லையா, ஸோ அப்படின்னு சொன்னாலும் ஸ்வெல்ஃபா. ஸோ ராஜ்னா கவர்னிங்கா, ஸோ நிஜாத்தா தானா கூட கவர்னிங்கா. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ அவசியம் இல்லை. ஸோ இது எட்டிமாலஜியை பேஸ் பண்ணி பேசுறாங்க, விச் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். பட் ஹவர் இதோட மீனிங் என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்வராஜ் அண்ட் நிஜாத்தா ரெண்டுமே சேம் அப்படின்றாங்க, புரியுதுங்களா. ஸோ இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ இந்த ஆர்டிகள் என்ன சொல்றாங்கன்னா, பிரிட்டிஷ் டைம்ல காந்திஜி ஸ்வராஜை பேஸ் பண்ணி தன்னுடைய இண்டிபெண்டன்ஸ் கேட்டாரு, அண்ட் இப்போ நம்ம இந்த பிரைவசியை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட நம்மளுக்கு ஃப்ரீடம் கேட்கிறோம் அப்படின்றாங்க, புரியுதுங்களா. ஸோ இதுக்கு தான் ஸ்வராஜோட இன்டர்பிரேட் பண்றாங்க. ஸோ இந்த ஆர்டிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்வராஜ் என்ற ஒரு கான்செப்ட் ரியாலிட்டியா வர்றதுக்காக நியர்லி அபவுட் இட் டுக் 70 இயர்ஸ் ஃபார் தி காந்திஜி, சரிங்களா. ஸோ காந்திஜி என்ன சொன்னாருன்னா, ஸ்வராஜ் அப்படின்ற ஒரு டேர்ம் நம்ம சொல்லிட்டா வெறும் போதாது, இட் சுட் பி இன்ஃபர்ட் மாரலி. ஸோ மெட்டீரியலிஸ்டிக்கா இதை பார்க்க கூடாது, மாரலிஸ்டிக்காவும் பார்க்கணும். ஸோ எவ்ரி ஒன் ஷுட் பிராக்டிஸ் திஸ் சார்ட் ஆஃப் ஸ்வராஜ், சரிங்களா. ஸோ தே கேம் அகெயின்ஸ்ட் தி வயலன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர். ஈவன் இந்த ஸ்வராஜ் என்ற ஒரு கான்செப்ட்ல ட்ரூத் டிஃபைன் பண்ணாரு. ஃபைன். அண்ட் பாலிடிக்ஸுக்கு ஒரு புது டெஃபினிஷன் கொடுத்தாரு. ஸோ இதனால தான் நம்மளுக்கு 70 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு ப்ராப்பரான இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. ஸோ இப்போ பிரைவசியை பேஸ் பண்ணி நம்ம இன்னொரு ஃப்ரீடமுக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. சி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்வராஜ் அண்ட் பிரைவசி இருக்கு இல்லையா, இஃப் அட் ஆல் இன் கேஸ் எஸ்ஏல ரைட் டு பிரைவசியை பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின் வந்ததுன்னா, தென் நீங்க இந்த மாதிரி டேர்ம்ஸ் சூப்பர்பா யூஸ் பண்ணலாம், சரிங்களா. ஸோ சி, எவ்ரி ஒன் ஹேஸ் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். இப்போ ரைட் டு பிரைவசி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரைட் டு பிரைவசி, புட்டுசாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் அண்ட் பேக்ரவுண்ட்ல நம்ம பார்த்த கேஸ் எல்லாமே தெரியும். பட் ஹவர் டிஃபரெண்ட் வே ஆஃப் இன்டர்பிரேட்டிங் வித் தி ஸ்வராஜ். ஸோ காந்திஜி ஸ்வராஜ்க்காக ஃபாட் பண்ணாரு, ஸோ இப்போ நம்ம பிரைவசிக்காக ஃபாட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான இன்டர்பிரேட்டேஷன் எழுதுனீங்கன்னா அட்ராக்டிவா இருக்கும். ஃபைன். பிளஸ் இந்த ஆர்டிகல் பிரைவசியும் டெமோக்ரஸியை பேஸ் பண்ணி பேசுறாங்க, சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனை பத்தி பேசுறாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்போ அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டீங்கன்னா, அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல 4th அமெண்ட்மெண்ட்ல பிரைவசி என்ற ஒரு கான்செப்ட் வந்து ஃபண்டமெண்டல் அப்படின்றாங்க. ஸோ இட்ஸ் அன் ஜூகுலார் வீன் அப்படின்றாங்க. ஸோ இட் இஸ் தி லைஃப் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிடுறாங்க, சிம்பிளா. ஸோ பிரைவசி இஸ் தி லைஃப் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்றாங்க. ஸோ ஏன்னா இப்போ அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அங்கே பிரைவசி நிறைய டைமென்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்களா. ஸோ ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா, செக்யூரிட்டி, சர்வைலன்ஸ், அண்ட் ஈவன் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்ற ஒரு டெஃபினேஷனே எப்படி இருக்குன்னா, இண்டிவிஜுவல் லிபர்ட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்குதான். ஸோ ஈவன் தோ அது ஒரு கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியா இருந்தாலும், பிரைவேடைசேஷன் பிளேஸ் அங்கே மேஜரா ரோல் பிளே பண்றாங்க. அண்ட் அங்க பிரைவசின்றது தான் ஒரு பேசிக் ஆஃப் டெமோக்ரஸியா, சரிங்களா. ஸோ பேசிக் ஆஃப் டெமோக்ரஸி பிரைவசினா என்னன்னா, எந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு இண்டிவிஜுவல் லிபர்ட்டி அதிகமா கொடுக்குறாங்களோ, ஸோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, புரியுதுங்களா. ஸோ சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இந்த ஆர்டிகல் பிலாசபர்ஸ் பேஸ் பண்ணி பேசுறாங்க, அது நம்மளுக்கு அவசியம் கிடையாது. பட் ஹவர் இந்த ஆர்டிகல் இந்துத்துவ ஐடியாலஜியை பேஸ் பண்ணி பேசுறாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஃபாலோவர்ஸ் ஆஃப் தி இந்துத்துவ ஐடியாலஜி மர்டர் அ ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன், சரிங்களா. ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் நோஸ் திஸ். ஸோ இப்போ ரைட் விங் பாப்புலிசம் இருக்கு இந்தியாவில், ஃபைன். அண்ட் ஈவன் டெமோக்ரஸி தட் ஸ்டேக் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோல ஹிந்து ஸ்வராஜ் சுட் பி அவர் பிரைமரி பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட் அப்படின்றாங்க. ஸோ ஹிந்து ஸ்வராஜ்னா இம்ப்ளிசிட்டா பிரைவசியை மீன் பண்றாங்க, சரிங்களா. ஸோ இட் ரைஸ் டு பி பொலிட்டிகோ. ஸோ ஏன்னா ரைட் விங் கவர்மெண்ட் இஸ் அட் தி சென்டர். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தே வில் ட்ரை டு கர்வ் தி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அட் தி சேம் டைம் பிரைவசி வில் நாட் பி கிவன் டு அஸ். ஸோ இதுக்கு அப்போஸ் பண்ணி நம்ம போராடணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, காந்திஜி ஹெல்ப்ட் இண்டியன்ஸ் டு சீ தட் ஸ்வராஜ் ஹேட் டு பி ரூல் பை தி செல்ஃப். ஸோ ஃப்ரீடம் வந்து இன்வர்டாகவும் இருக்கணும், அவுட்வர்டாகவும் இருக்கணும். ஸோ வி ஷுட் ரூல் பை தி செல்ஃப், பட் அட் தி சேம் டைம் வி ஷுட் ஆல்சோ ரூல் ஓவர் தி செல்ஃப், சரிங்களா.
ஸோ ஃப்ரீடம் ஷுட் பி போத் இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட். ஸோ அதுதான் ஒரு ப்ராப்பரான ஃப்ரீடம். ஸோ அதனால தான் அவர் அஹிம்சாவை ஃபாலோ பண்ணாரு. ஸோ தட் வி ஹாவ் டு ஓவர் கம் தி டிசையர் டு ஹார்ம் அதர்ஸ். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஃபாரின் ஏலியன் ஸ்டேட் இருந்தது, அதெல்லாம் இப்போ ஒரு லெஸ் சிக்னிஃபிகண்டான ஃபேக்டர். பட் ஹவர் அவருடைய அஹிம்சா என்ற ஒரு கான்செப்ட் வந்து எதை பேஸ் பண்ணி இருந்ததுன்னா, வி ஹாவ் டு ரூல் ஆர் செல்ஃப் ஃபாலோயிங் நான் வைலன்ஸ், அட் த சேம் டைம் வி ஷுட் ஆல்சோ ரூல் அதர்ஸ் த்ரூ திஸ் நான் வைலன்ஸ். ஸோ இங்க ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்னஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டே கிடையாது, சரிங்களா? ஸோ இதுதான் பிரைவசி, அண்ட் இதுக்காக தான் அவர் ஃபாட் பண்ணாரு. பட் ஹவர் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸுமே ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா இருக்கு. ஸோ ஒரு இண்டிவிஜுவலோட பிரைவசியில இன்வேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய வேர்டி கொடுத்துருக்கு. ஸோ இதனால கவர்மெண்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ ஏன்னா சி பிரைவசியோட டைமென்ஷன்ஸ் வேரிஸ், சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ஒரு பர்சனாலிட்டியும் டிஃபரெண்ட் சினாரியோல பிஐஎல் ஃபைல் பண்ணலாம் சுப்ரீம் கோர்ட்ல. பிரைவசி இஸ் தி ஃபண்டமெண்டல் ரைட், இட் இஸ் ப்ரொடெக்டட் பை ஆர் கான்ஸ்டிடியூஷன் சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு, சரிங்களா? இப்போ இஃப் எ பர்சனாலிட்டி ஃபீல்ஸ் தட் என்னோட டேட்டா பிரீச் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாருனா, தென் யூ கேன் ஃபைல் எ பிஐஎல், சரிங்களா? ஸோ இப்போ கேஸ் பை கேசஸ்ல தான் தெரிய வரும். ஃபைன். ஸோ அதுதான் இந்த ஆர்டிகல் இம்ப்ளிசிட்டா மீன் பண்ணிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் இருக்கிறதுனால கவர்மெண்ட் கேனாட் இன்டர்ஃபியர் இன் டு அவர் பிரைவசி அப்படின்றாங்க இந்த ஆர்டிகல். ஸோ இந்த கான்செப்ட் வாஸ் கிவன் பை மகாத்மா காந்தி பிஃபோர் மெனி இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல முடிச்சிடறாங்க. ஃபைன். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் பிஃபோர், இந்த ஆர்டிகல் வந்து நீங்க எஸ்ஏ ஆன்சர் ரைட்டிங்ல யூஸ் பண்ணலாம். இஃப் அட் ஆல் எ க்வெஸ்சன் கம் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைவசி, தென் இந்த ஆர்டிகல் நீங்க அழகா யூஸ் பண்ணலாம் ஸ்வராஜ் கான்செப்டை பேஸ் பண்ணி, சரிங்களா? பட் ஃப்ரெண்ட்ஸ், ஹவர் நீங்க ஹிஸ்டாரிக்கல் டைமென்ஷன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா, ஸ்வராஜ் என்ற ஒரு டேர்ம் வந்து ஹேட் மெனி இன்டர்பிரிட்டேஷன். ஃபார் அரவிந்தோ கோஸ் த ஸ்வராஜ் கான்செப்ட் வாஸ் டிஃபரெண்ட், அண்ட் ஃபார் மகாத்மா காந்தி த ஸ்வராஜ் வாஸ் டிஃபரெண்ட், அண்ட் ஈவன் இட் வாஸ் டிஃபரெண்ட் ஃபார் திலக் அண்ட் அன்னி பெசன்ட், சரிங்களா? ஆல் ஃபாட் ஃபார் ஸ்வராஜ் தான். பட் சில பேருக்கு ஸ்வராஜ் என்றது டொமினியன் ஸ்டேட்டஸா இருந்தது, சில பேருக்கு ஸ்வராஜ் என்றது ஒரு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸா இருந்தது, சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் காந்திஜியை பேஸ் பண்ணி ஸ்வராஜ்ல இன்டர்பிரேட் பண்றாங்க. ஸோ காந்திஜிஸ் கான்செப்ட் ஆஃப் ஸ்வராஜ் நீங்க இன் பர்டிகுலரா படிங்க, அண்ட் தென் ட்ரை டு இன்டர்பிரேட், சரிங்களா? ஸோ ஸ்வராஜ் என்ற ஒரு டம் மொட்டையால் திட்டீங்கன்னா இட் வில் பி நாட் பி எஃபெக்டிவ். பட் ஹவர் காந்திஜிஸ் விஷன் ஆஃப் ஸ்வராஜ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டாரிக்கல் டைமென்ஷன்ஸ்ல படிச்சு தென் யூ இன்டர்பிரேட் திஸ் ஆர்டிகல், யூ வில் ஃபைண்ட் அ பெட்டர் ஆன்சர் டு ரைட் இன் தி பிலாசபிக்கல் டைமென்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பிரைவசி. ஃபைன். ஸோ தட்ஸ் இட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆர்டிகல் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.